Hi dear, welcome back to my channel. Nani Talkies. இன்னைக்கு நாம நம்ம சேனல்ல லவ் டு கால் மை பிரதர் டு சர்வ் மீ அப்படிங்கற டாபிக்கோட அதாவது என்ன அடிமை சகோ அப்படிங்கற டைட்டிலோட இரண்டாவது எபிசோட் பார்க்கலாம். இதுதான் கடைசி எபிசோடு இந்த டாபிக்ல. ஸ்டார்டிங் சீன்ல ஜெட் டோடோ ரெண்டு பேரியுமே கட்டுறாங்க. ரெண்டு பேர் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ரோட்ல இப்படி ஓடி வந்துட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பார்க்க டோடோ வந்து அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஜெட் அந்த பக்கம் ஓடணுன்னே இவன் இந்த பக்கமாக ஓடி வந்துடுறான். விளையாட்டம் இவனுங்க ஜாலியாக எப்படி விளையாடிட்டுன்ட்டு அதுக்கப்புறமா பார்க்க மாதிரி இருக்குது. அங்கே வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க சும்மா விளையாடிட்டு. அதாவது இவனுங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் டோடோ வந்து புக் படிச்சுட்டு இருக்க ஜெட் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அதாவது வீடியோ கேம். டோடோக்கும் கேம் விளையாடணும்னு ஆசையாக இருக்க போல் அவன் அப்படியே ஜெட்டையே பார்த்துட்டு இருக்க ஜெட்டு வந்து அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். அவன் போன உடனே நம்ம சிப்ளிங்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், டோடோ வந்து அந்த ரிமோட் எடுத்து அவன் வந்து இப்போ விளையாடிட்டு இருக்கான். ஜெட்டு வந்து அங்கே ட்ரிங்க் கொண்டு வந்து வச்சுட்டு ஹே நான் தான் விளையாடிட்டு இருந்தேன் ஏன்ட்ட கொடுடா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கும் டோடோ வந்துட்டு அதான் நீ போயிட்டல இப்போ என்னோட நான் தான் விளையாடுவேன் போடா அப்படின்றான். அதுக்கு ஜெட் வந்து ஆனால் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுனா ட்ரிங்க் எடுத்துகிட்டு வரதுக்காக தான்டா போனேன் அப்படின்றான். ஆனால் அதுக்கு டோடோ வந்து அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது இது என்னோட நான் தான் விளையாடுவேன் போடா அப்படின்றான். அதுக்கப்புறம் ஜெட் அமைதியாக அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிட்டு கேக் கொண்டுட்டு வந்து இவன் முன்னாடி வைக்கிறான். ஹாப்பி பர்த்டே டோடோ அப்படின்னு சொல்லி வைக்க அவன் வந்து எக்ஸைட்டிங்காக ஹே இன்றைக்கி என்னோடய பர்த்டேன்னு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஜெட் வந்து எனக்கு தெரியும் சரி நீ ஏதாவது விஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல டோடோ வந்துட்டு விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் வந்து கண்ண மூடி ப்ளே பண்ணிக்கிட்டே அவன் என்ன விஷ் பண்ணுறான் அப்படின்னா நான் வந்து மாதம் 250,000 ரூபாய் சம்பாதிக்கணும், அப்புறம் என் அப்பா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அப்புறம் அடுத்த விஷ் வந்துட்டு என்னென்னா இல்லை நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெட்டை பார்க்க ஜெட் வந்து அது என்னை பற்றியா அப்படின்னு சொல்ல அதுக்கு டோடோ வந்து என்னால் சொல்ல முடியாது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த கேக்கில் இருக்க கேண்டியில் ஊதி அணைக்கலாம் அப்படின்ட்டு போக ஜெட்டு வந்து அதை ஊதி அணைச்சிட்டு நீ தான் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்ன போடா அப்படின்றான். டோடோ வந்து ஜெட்டை பிடிச்சி அடிச்சுட்டு அவன் வந்து உம்முன்னு உட்காந்துக்கலான். அதுக்கு ஜெட்டு வந்து நீ தான் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னல அப்போ உன்னை கேக்கும் ஊத விட மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு சொல்ல இவனுங்க வந்து கோபமாக பார்த்துட்டே அவன் மேலே அந்த கேக் எடுத்து அடிச்சு விடுறான். ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேக்கை வந்து அவங்க ஃபேஸில் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. அடுத்த நெக்ஸ்ட் சீனில் இப்படி கேக்கெலாம் அடிச்சிட்டதுனால ஜெட்டு வந்து குளிச்சிட்டு இருக்கான். டோடோ வந்து வெளியே நின்று கதவை தட்டிகிட்டே இருக்கான். டே முடிச்சியே இல்லையா இன்னும் எவ்வளோ நேரம்டா குளிச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கதவை தட்டிகிட்டு இருக்க ஜெட்டு வந்துட்டு டே இது நான் வெயிட் பண்ண நான் குளிச்சு முடிக்கல அப்படின்னு சொல்கிறான். டோடோ வந்துட்டு டே இன்னும் எவ்வளோ நேரம்டா குளிப்பேன் எனக்கு இந்த க்ரீம்லாம் ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கலடா என் மேலே ஒட்டிகிட்டு இருக்கிறது எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜெட் வந்து டே வெயிட் பண்ணடா கொஞ்ச நேரம் தான் வந்துடுறேன் அப்படின்றா. அதுக்கு டோடோ வந்து சரி இப்போ நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க ஜெட் வந்துட்டு நான் இப்போ தான் சோப் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றான். ஆனால் டோடோ வந்துட்டு விடாமல் வெளியே நின்று கத்திக்கிட்டே இருக்கான். டே நீ ரொம்ப நேரமாக உள்ளேயே இருக்கடா என்ன தாண்டா பண்ணுற சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க ஜெட் வந்து கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு சரி ஓகேவா நம்ம ரெண்டு பேர் ஒன்றாவே குளிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அதுக்கு டோடோ வந்து அவனை பார்த்துட்டு இல்லை ஓகே நீ குளிச்சுட்டே வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஜெட் வந்துட்டு அம்மா இப்போ எதுக்கு நீ என்னை இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டோடோ உன்னை யாரடா பாப்பா நீ பார்க்குற அளவுக்கு ஒன்றும் அழகாலாம் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜெட் வந்து அப்படியா சரி அப்போ நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி அவனோட கண்ணில் கை வச்சு க்ளோஸ் பண்ணுறான். அடுத்து சரி இங்கே பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி டோடோ கண்ணத்தில் இருக்க க்ரீமை வந்து இவன் சாப்பிட்டுட்டு உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறான். ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஜெட் வந்து நம்ம ஒன்றாவே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து தண்ணியோட டெம்பரேச்சர் செக் பண்ணிகிட்டு இருக்கான். டோடோ வந்து ஏ இல்லை நான் வேணால் வெயிட் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல ஜெட் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன நீ ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஓவராக பண்ணுற ஏன் இதுக்கு முன்னாடி என்னை பார்த்ததே இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி ஜெட் வந்துட்டு டோடோட ஷர்ட்டை கழட்டிட அவன் வந்து என்னோடய ஷர்ட்டு ஃபுல்லாக க்ரீமாக இருக்கடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜெட் வந்துட்டு அதெல்லாம் அப்புறமா துவைச்சிக்கலாம்டா இப்போ நம்ம தண்ணியோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குளிப்போம் அப்படின்னு சொல்ல இவன் வந்து டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் விளையாடுறாங்க. இப்படியே விளையாடி முடிச்சு குளிச்சுட்டு வந்து டோடோ வந்து சிரிச்சுக்கிட்டே அவனோட தலையை தவட்டிகிட்டு இருக்க அங்கே ஜெட் வந்துட்டு கூட நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவன்கிட்ட இருந்த டவலை வாங்கி ஜெட் வந்து டோடோவோட தலையை தொட்டு விட்டுட்டு இருக்கான். டோடோ வந்து பரவாயில்லையே நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க அப்படின்னு சொல்ல ஜெட் வந்து நான் எப்போவுமே உன்கிட்ட நல்ல பையனாக தானடா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து டோடோ அப்படியா சரி எனக்கு பசிக்குது எனக்கு டின்னர் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஜெட் வந்து ஓகே நான் உனக்காக நூடுல்ஸ் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க டோடோ வந்துட்டு
நூடுல்ஸ்லாம் ஹெல்த்தி இல்லையே அப்படின்னு சொல்ல ஜெட் வந்து சரி அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்ல நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றான். டோடோ வந்துட்டு அவன் வந்து ஒரு டிஷ்ஷோட நேம் சொல்லி எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஜெட் வந்து யோசிச்சுட்டு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய் உனக்கு அதையே பண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். டோடோ வந்துட்டு நிஜமாவா அப்படின்னு கேட்கதான் ஜெட் எகைன் ஓடி வந்து டோடோ வந்து அவன் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். டோடோ வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹே நீ என்னோடய டவலை எடுத்துகிட்டு போயிட்டடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் கிச்சனில் காமிக்கிறாங்க. டோடோ வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்துட்டு இருக்க அவனுக்கு வந்து ஜெட் வந்து ஏப்ரன் கட்டி விடுறான். டோடோ வந்து எதுக்காக இது அப்படின்னு சொல்லி கேட்க ஜெட் வந்துட்டு ஏப்ரன் கட்டிக்கிட்டால் தான் உனக்கு வந்து உன் மேலே அழுக்கப்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். டோடோ வந்து ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட ஜெட் வந்து அவன் பக்கத்தில் வந்துட்டு சரி நீ சமைக்கலான்னு சொன்னல நான் வந்துட்டு சமைக்கிறேன் நீ வந்து எனக்கு காய்கறிலாம் கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல டோடோ வந்துட்டு சரி ஓகே நான் உனக்கு பாதி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஜெட் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி அவனை க்ளோஸில் வந்து பிடிச்சி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் வந்துட்டு ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல டோடோ வந்துட்டு நாம் இன்னும் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணலடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜெட் வந்து ஹே நான் உன் மேலே வாசம் நல்லா இருக்குன்னு சொன்னடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா டோடோ வந்து காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து அழுதுகிட்டே கட் பண்ண ஜெட்டு பார்த்துட்டு ஹே நீ எதுக்காக கூட அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு டோடோ வந்து இல்லையே நான்லாம் ஒன்றும் அழுவலை அப்படின்னு சொல்ல ஜெட்டு வந்து பார்த்துட்டு ஆனால் நீ அழுதுகிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்துட்டு அம்மா ஏன் எல்லாத்துக்கும் ஆனியன் கட் பண்ணால் மட்டும் கண்ணில் தண்ணி வந்துடுது அழுகுதாங்க அப்படின்னு சொல்லி கேட்க டோடோ வந்து அப்படியே அப்போ நீயே பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த பவுலை எடுத்து ஜெட் முன்னாடி வைக்க ஜெட் வந்து ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டோடோ மனுஷங்களுக்கு தானடா ஆகும் உனக்கெல்லாம் எப்படிடா கண்ணீர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெட் வந்துட்டு சரி ஓகே கட் பண்ண வரைக்கும் போதும் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க டோடோ வந்து அவனோட கண்ணீரை வந்து தொடச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஜெட் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கான். டோடோ வந்து பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இது ஸ்மெல்லே எவ்வளோ நல்லா இருக்குது அப்போ டேஸ்ட்டு இன்னும் செம்மையாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி டோடோ சொல்லிகிட்டு இருக்க ஜெட் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஆனால் இது இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஏதோ தீஞ்சு போயிட்ட மாதிரி லைட்டாக ஸ்மெல் அடிக்க டோடோ வந்து பார்த்துட்டு ஆமாம் என்னோடய வாசம் அது அப்படின்னு சொல்லி கேட்க ஜெட் வந்து எல்லாம் நல்ல வாசம் தாண்டா நம்ம சமையல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டோடோ வந்து ஹே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் அந்த பேனில் அதை வந்து எடுத்து பார்த்தா அடியில் ஃபுல்லாக தீஞ்சிருச்சு. ஜெட் வந்து அச்சுச்சோ தீஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு இருக்க டோடோ வந்துட்டு சரி வெயிட்டு உன் மொபைல் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஜெட் வந்துட்டு எதுக்கு என் ஃபோன் கேட்கல என் அம்மாக்கிட்ட இதை பற்றி என்னை போட்டு கொடுக்கலான்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறேன் அதுக்கு தான் கேட்டேன் கூட அப்படின்னு சொல்கிறான். ஜெட் அவனோட மொபைல் எடுத்து கொடுத்துட்டு அவனுக்கு என்னென்ன லிஸ்ட்லாம் வேணும்னு அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். டோடோவும் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்க அவன் வந்து கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசாகவே போயிட்டு இருக்கு. அதுக்கு டோடோ வந்துட்டு நீ சொன்ன எல்லாமே நான் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆனால் பில்லு மட்டும் நீ தான் பே பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஜெட் வந்து லைட்டாக கோவமா அவனோட கையை பிடிச்சி நசுக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே டோடோ சரி நான் உனக்காக ஃப்ரைட் சிக்கனும் ஆர்டர் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல அவன் உடனே கையை விட்டுட்டு ஹா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல டோடோ வந்து சிரிச்சுக்கிட்டே ஆர்டர் பண்ணுறேன். ஆக்சுவலி இவனுங்களை பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. வெளியே வந்து மழை வந்துட்டு இருக்கு. உள்ளே டோடோ படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ டோடோவோட மொபைலுக்கு கால் வந்திருக்கு. அவன் எந்திரிச்சு பார்க்க வீட்டில் ஜெட் இல்லை போல். அவன் வந்துட்டு என்ன இவனை காணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நான் உங்களோட ஃபுட்டு ஆர்டர் பண்ணினதை கொண்டு வந்திருக்க சார் 2500 ரூபாய் எடுத்துகிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல இவன் வந்து என்னது 2500 ரூபாயா இது ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்ல அவங்க வந்துட்டு சார் நீங்கள் ஆர்டர் பண்ணதை தான் கொண்டு வந்திருக்கோம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல இவன் வந்துட்டு சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவங்க வந்து காலில் உங்கள் கதவுக்கு வெளியே தான் சார் நிற்கிறேன் வாங்க அதோட வரும்போது மறக்காமல் பணத்தையும் எடுத்துகிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்ல இவன் வந்து ஆ சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மொபைலை வச்சுட்டு அவன் வந்து மேலே ஷர்ட் போடாமல் தூங்கிட்டு இருந்தான் இல்லையா ஸோ அவன் மேலே ஜஸ்ட் ஒரு பனியன் மட்டும் எடுத்து போட்டுட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து அந்த டெலிவரி பாய் நிற்கிறாங்க சார் நான் தான் உங்களோட அந்த ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இவன் வந்து சரி ஓகேன்னு அவன் அமௌண்ட் எடுத்து கொடுத்துட அவங்க வந்து சார் இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறான்.
டோடோவும் ஒன்று ஒன்றா சைன் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் நிறைய இடத்துல சைன் கேட்டுக்கிட்டே இருக்க, இவனும் அப்படியே சைன் போட்டுக்கிட்டே இருக்கான். இன்னும் எவ்வளோ சைன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் பண்ணிக்கிட்டே இருக்க, அந்த டெலிவரி பாய் தான் வந்து இவனுக்கு இவன் படிக்கிற அந்த பிஎல் புக்கு டெலிவரி பண்ணுவான் போல. அவன் வந்து சார் எனக்கு ஒரு புக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு டோடோ வந்து அதெல்லாம் என்னால் முடியாது, அதெல்லாம் நான் என்னோடய பொக்கிசமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே டோர் வந்து லாக் ஆகிடுது. அதுக்கு இவன் வந்து ஐயோ நான் வெளியே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்கிறான். அதாவது இவன் வெளியே வந்தப்போ சாவி எடுத்துகிட்டு வரல போல் டோர் வந்து லாக் ஆகிடுச்சு. அதுக்கு அந்த டெலிவரி பாய் வந்து நீங்கள் எனக்கு ஒரு புக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டோடோ வாய்ப்பே இல்லை நானே பார்த்துக்கிறேன் நீ போடா அப்படின்னு சொல்ல, டெலிவரி பாய் வந்து ஓகே சந்தோஷம் வெளியே செம்மையாக கொடுவது நீங்கள் இங்கேயே கடந்து அனுபவிங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட, இவன் அப்படியே தும்பிக்கிட்டே அங்கே வெளியே உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். அதுவும் அந்த புக்கெலாம் வந்து இவன் அப்படியே எக்ஸைட்டிங்காக படிக்கிறான் அவ்வளோ குழுவதுலேயும். அப்போ அவங்க செட் வந்துட்டு ஹே நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஏன் வெளியே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, டொடோ வந்துட்டு நான் சாவியை உள்ளே வச்சுட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜெட் வந்து சரி ஓகே நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு டோடோ இல்லை நான் எந்த செயின் தூங்கி எழுந்து அப்படியே வெளியே வந்துட்டேன் அதான் அப்படின்னு சொல்ல, ஜெட் வந்து இவன் கையில் இருக்கிற புக்கை பார்த்துட்டு ஹே நீ என்ன இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி பார்த்து, ஆனால் இதுவும் கொஞ்ச நாள் எக்ஸைட்டடாக தான் இருக்குது, ஆனால் நீ என்ன இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு டோடோ வந்து இல்லை இது கொஞ்சம் படித்தா கொஞ்சம் இதமாக இருக்கும் அதனால தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜெட் வந்து அந்த புக்கு வாங்கி அவன் தலையிலேயே அடிச்சுட்டு உன் மண்டையில் என்ன தான் இருக்கோ போ அப்படின்னு சொல்ல, அதுக்கு டோடோ சரி என் கூட சண்டை போடுறதை விட்டுட்டு முதல்ல அந்த கதவை ஓப்பன் பண்ணுடா அப்படின்னு சொல்ல, ஜெட் வந்து சரியான பைத்தியக்காரனாக இருக்கா சாவி உள்ளே வச்சுட்டு அவனா அது வெளியே வருவானா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் வந்து டோர் ஓப்பன் பண்ண, டோடோ வந்துட்டு சரி உள்ளே போனோன்னே எனக்காக சிக்கன் சூப் பண்ணி கொடுடா அப்படின்னு சொல்ல, ஜெட் வந்துட்டு உனக்கு வேணும்னா நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். டோடோ வந்து அதுக்கு நீ இவ்வளோ மோசமெல்லாம் நடந்துக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்ல, ஜெட் வந்து சரி ஓகே நீ உள்ளே போய் ரெஸ்டடு நான் பண்ணி முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, டோடோ வந்து பரவாயில்லையே நீ எம்எல்ஏப்பெல்லாம் நல்லா பாசமாக இருக்க அப்படின்னு சொல்ல, ஜெட் வந்து சிரிச்சுக்கிட்டே போடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. ஜெட் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்க, டோடோ வந்து அந்த பிஎல் புக்கையே படிச்சுட்டு இருக்கான். அவன் அப்படியே கொஞ்சம் நகர்ந்துட்டு எந்திரிச்சு உட்காந்து, அம்மா நீ என்னடா இதையே இன்னும் படிச்சுட்டு இருக்க உன் கண்ணு கேட்டு போயிடும் இப்படிலாம் படிக்கக்கூடாது அப்படின்னு ஜெட் சொல்ல, டோடோ வந்து ஏ நீ அந்த பக்கமாக போடா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றான். அதுக்கப்புறம் ஜெட் வந்து எழுந்து உட்காந்து அவன் இன்னொரு புக்கு எடுத்து அவன் சத்தமாக படிச்சுட்டு இருக்கான். வா இந்த புக்கு என்னால் நம்பவே முடியல என்ன இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு வேணும்னே டோடோவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேச, டோடோ வந்து ஹே கொஞ்சம் அமைதியாக படிடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜெட் வந்து எப்படியோ கடைசியாக உன்னோட கவனம் என் மேலே வந்துச்சு இல்லை அதுக்கு தான் பண்ணுனேன் அப்படின்றான். அதுக்கு டோடோ வந்து உனக்கு இப்போ என்ன வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்க, ஜெட் வந்து டோடோவை ஸ்லோவாக கிஸ் பண்ணுறான். இவங்க அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, ஜெட் வந்து கிஸ் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி வந்துட்டு நான் எப்போவுமே உன்னோட கண்ணுக்குள்ளே என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்டா அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த சீரீஸ் வந்து முடிஞ்சது. இப்போ வந்து டைரக்டர் வந்து சொல்கிறாங்க, ஆ சூப்பர் சூப்பர் இப்போ அப்படியே நம்ம பெட் சீன் எடுக்கலாம் அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்கிற மாதிரி காமிச்சு இவனுங்க ரெண்டு பேரும் என்னது பெட் சீனா அப்படின்னு சொல்ல, டோடோ வந்து என்னெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜெட் வந்து ஹாப்பியாக அப்பாடா நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸைட்டிங்காக அவனோட டிஷர்ட்டை கழட்டிட்டு சரி ஓகேவா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டோடோ கூட சேர்ந்து விளையாடுறான். இதோட இந்த என் அடிமை சகோ எபிசோட் ரெண்டுமே முடிஞ்சது. இதில் பெருசாக ஒன்றும் மீனிங்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் இவனுங்க ரெண்டு பேருமே செம்ம க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. இவங்களோட ஒன்றா இருக்க சீன் எல்லாமே பார்க்கும்போது கப்பல் கோல்ஸ் அப்படின்னே தோணும். ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சதுக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டியர் ஸ்டே கேர், டாடா.